அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி கலையரங்கத்தில் தேசிய அளவில் கராத்தே போட்டியில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா. சேலத்தில் அண்மையில் தனியார் மண்டபத்தில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 2000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் நடைபெற்ற இந்த கராத்தே போட்டியில் அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளியைச் சேர்ந்த மாணவி கீர்த்தி என்பவர் தனிநபர் கத்தா பிரிவில் முதலிடமும், மாணவர் பாலமுருகன் என்பவர் மூன்றாம் இடமும் பிடித்து பள்ளிக்கும் தருமபுரி மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். இவ்வாறு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் பள்ளியின் தாளர் செந்தில் கந்தசாமி, மணிமேகலை கந்தசாமி, செக்ரட்டரி தனசேகர், நிர்வாக அலுவலர் கார்த்திகேயன், மேலும் இப்பள்ளியின் முதல்வர் செந்தில் முருகன் அவர்களும் பங்கேற்று தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு மெடல், சான்றிதழ் உட்பட நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் இப்பள்ளியின் முதல்வர் செந்தில் முருகன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய செந்தில் பப்ளிக் பள்ளி மற்றும் செந்தில் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பெற்ற இந்த சாதனை மிகவும் பாராட்டத்தக்கது. குறிப்பாக சேலத்தில் நடந்த சர்வதேச அளவிலான இன்டர்நேஷ்னல் கராட்டே சாம்பியன்ஷிப் என்று சொல்லக்கூடிய சர்வதேச அளவிலான 4-5 நாடுகளுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த போட்டியில் அண்டர் 9 கேட்டகரி பிரிவில் எங்களுடைய செந்தில் பப்ளிக் பள்ளியின் 4 வகுப்பு ஜி பிரிவை சேர்ந்த மாணவி கீர்த்தி அவர்கள் முதலிடம் பெற்றுள்ளார். அதேபோல் எங்களுடைய செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவன் பாலமுருகன், 3 வகுப்பு பி பிரிவை சேர்ந்த பாலமுருகன் 3 இடத்தை பெற்றுள்ளார். இவர்கள் இருவருக்கும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் பாராட்டுதலை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த குழந்தைகளை பயிற்றுவித்து ஊக்கம் அளித்து இந்த சர்வதேச அளவிலான போட்டியில் முதலிடம் பெறச் செய்து அவர்களை பாராட்டத்தக்க வகையில் பெருமைக்குரிய மாணவர்களாக ஆக்கிய அவருடைய மாஸ்டர்ஸ் திரு நடராஜ் அவர்களையும் திரு தேவா அவர்களையும் மிகவும் மனமாற எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட ஊக்கத்தையும் இப்படிப்பட்ட வாய்ப்பையும் அளித்த இந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற சாதனைகள் எங்கள் பள்ளியில் மீண்டும் மீண்டும் நடைபெற்று கொண்டிருக்கும். அதற்கு காரணம் பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும், பொதுமக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும், எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் சிசிஏ என்று சொல்லக்கூடிய கூடுதலான விளையாட்டுப் போட்டியுடைய பயிற்றுவிப்பாளர்கள் அல்லது மாஸ்டர்ஸ் என்று சொல்லுவோம், பயிற்றுவிப்பாளர்கள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும், கூடுதலாக சொல்ல வேண்டுமென்றால் டீம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய ஒரே அணியில் திரண்டு நாங்கள் செய்கின்ற இந்த பணி மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து மேலும் மேலும் பல சாதனைகளை கண்டிப்பாக நிகழ்த்துவோம். பெற்றோர்களுடைய, பொதுமக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் மீண்டும் மீண்டும் சாதனையாக மாற்றிக்காட்டோம் என்ற உறுதியை அளித்து கொண்டு இந்த நேரத்தில் இந்த குழந்தைகளை மீண்டும் ஒரு முறை பாராட்டி எல்லாம் வல்ல இறைவன் இந்த குழந்தைகளுக்கு மேல்மேலும் வருங்கால மிக பிரகாசமான வருங்காலத்தை அளிப்பார் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இவர்களை பாராட்டி அனைவருக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கராத்தே கிராண்ட் மாஸ்டர் கியோஷி நடராஜ், துணை பயிற்சியாளர்கள் சென்சாய் தேவா மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து கராத்தே கிராண்ட் மாஸ்டர் கியோஷி நடராஜ் அவர்கள் கூறியதாவது, சேலத்தில் வந்து தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடந்துச்சு. இதை அதிகமான் கூட செந்தில் சிபிஎஸ்சி பள்ளி, அந்த செந்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் வந்து போட்டியில் வந்து கட்டா பிரிவில் வின் பண்ண போட்டியில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிக்கிறாங்க. கீர்த்தி 4 படிக்கிற மாணவி, இது கட்டா பிரிவில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கு. அதேமாதிரி மெட்ரிகில் வந்து பாலமுருகன், 3 வகுப்பு மாணவன் வந்து தேர்ட் பிளேஸ் வின் பண்ணிக்கிறாங்க. இந்த கட்டா பிரிவு இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற கட்டா பிரிவு போது மலேசியாவில் வந்து சர்வதேச லெவலில் கராத்தே போட்டி நடக்குது. அதுக்கு வந்து கீர்த்தி வந்து இப்போ கீர்த்தி வந்து செலெக்ஷன் இருக்குது. அந்த போட்டி வந்து கலந்துக்கிறதுக்கு நாங்கள் வந்து கூட்டு போயிட்டு வர போகிறோம் மலேசியாவுக்கு. அதேமாதிரி கராத்தே நுணுக்கங்கள் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் கராத்தே போட்டியில் வந்து பார்ட்டிசிப் பண்ணுறாங்கன்னா அந்த கராத்தே போட்டியில் எந்த கட்டாக செஞ்சால் நம்ம ஃபஸ்ட் பிளேஸ் அடிக்க முடியும், அந்த மாதிரி பசங்களை வந்து அந்த நுணுக்கங்களை எந்த மாதிரி செய்யணும், கண் பார்வை எப்படினா கை பொசிஷன் அந்த பார்வையில் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி கட்டாக சண்டை கும்மிட்டி ஃபைட் பண்ணுறாங்களா, அது எப்படி ஃபைட் பண்ணால் ஜெயிக்க முடியும், அதே மாதிரி டீம் கட்டாக ஈவன் டீம் கட்டாக வந்து எந்த மாதிரி செய்வாங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் நான் கொடுக்குறது வந்து எந்த மாதிரி கராத்தே காம்படிஷன் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பசங்களை அந்த நுணுக்கங்கள், அதேமாதிரி கராத்தே கும்மிட்டியில் இன்றைக்கி அந்த ஜப்பான மொழிகள், அந்த ஜப்பான மொழிகள் வந்து 1 எடுத்த என்ன சொல்லணும், 2 எடுத்த என்ன சொல்லணும், வெற்றி பெற்றவங்க என்ன சொல்லணும், அது வந்து அந்த கராத்தே ட்ரைனிங் எடுக்க பசங்களுக்கு வந்து அது தெரிஞ்சால் தான் அந்த போட்டியில் நம்ம பாயிண்ட் நம்ம எடுத்துன்னு இருக்கிறோமோ இல்லைன்னா அவங்க தெரியும் எது வார்னிங் எது பாயிண்ட்னு சொல்லிட்டு.
இப்போ நான் வந்து ட்ரைனிங் கொடுத்தேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெளிவான ட்ரைனிங் கொடுக்குறேன் நான். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் மலேசியா கூப்பிட்டு நிறைய காம்படிஷன், இதுக்கு முன்னாடி நிறைய காம்படிஷன் வின் பண்ணிக்கிறாங்க. இப்போ எங்கள் தென்னிந்திய கரத்த விஷயம் சார்பாக வந்து ஒரு ட்ரைனிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் ட்ரைனிங் கொடுக்குறோம் நாங்கள். ரொம்ப நன்றி.